அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். வளைகுடா நாடுகளுக்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இடையே சுமார் 500 ஆண்டுகளாக நட்புறவு இருந்து வருகிறது. மசாலா பொருட்களை வாங்கி செல்வதற்காக கேரள துறைமுகங்களுக்கு அரபு நாட்டு வர்த்தகர்கள் வந்து செல்ல தொடங்கிய காலம் முதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த நட்பு தொடர்ந்து இருந்து வருகிறது. 1970களில் அரபு தேசங்களில் எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த நாடுகளில் அலுவலகங்கள், கச்சா எண்ணெய் கிணறுகள் மற்றும் கட்டுமான பணிகள் ஆகியவற்றிற்கு பெருமளவு ஆட்கள் தேவைப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக கேரளாவிலிருந்து பெருமளவு தொழிலாளர்கள் அரபு தேசங்களுக்கு வேலைக்காக சென்றனர். வளைகுடா நாடுகளில் தற்போது சுமார் 85 லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். உலகிலேயே மிகப்பெரிய புலம்பெயர் மக்கள் தொகை இதுவாகும். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் கத்தார் ஆகிய 4 நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் மூலம் இந்தியாவுக்கு பெருமளவு பணம் வருகிறது. இது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் நிதி மூலத்தில் 5வது பெரிய அளவாகும். உலக வங்கியின் கணக்கீட்டின்படி இந்த ஆண்டு அரபு நாடுகளிலிருந்து தெற்காசிய நாடுகளுக்கு வரும் பணத்தில் குறைந்தபட்சம் 22% அளவுக்கு சரிவு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள தென்னிந்திய மாநிலத்தவர் குறித்த தனிப்பட்ட தரவுகள் இல்லை என்றாலும் வர்த்தக செய்தி மற்றும் ஆராய்ச்சி முகமையான ப்ளூம்பர்க் இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு வரும் பணத்தில் 35% அளவுக்கு சரிவு ஏற்படும் என கணித்துள்ளது. அரபு நாடுகளிலேயே அமீரகத்திலிருந்துதான் இந்தியாவுக்கு அதிக பணம் வருகிறது. தற்போதைய சூழலில் வளைகுடா நாடுகளில் பணியாற்றுபவர்கள் தங்கள் வேலைக்கு உத்தரவாதம் இல்லை என்பதைப் போல உணர்ந்து வருவதாக வளைகுடா நாடுகளில் 7 மருத்துவமனைகளை நடத்தி வரும் VBS ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மூத்த அதிகாரியான ரஞ்சீவ் மங்கோட்டில் கூறியுள்ளார். இவருடைய கருத்து அங்குள்ள உண்மை நிலவரத்தை எடுத்துக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.